வணக்கம் நேயர்களே, நேற்று சொன்ன வழக்கினை இன்று மீண்டும் தொடர்கின்றேன். மன்சாவூர் சென்ற பிறகு அந்த ஊரை பற்றி விசாரித்தோம். எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகள் காத்திருந்தது. அந்த ஊரிலே அபின் பயிரிடப்படுகிறது. அங்கே வந்து 1 கிலோ 1 லட்சம் ரூபாய். அது கர்நாடகாவில் தும்கூருக்கு வந்தால் 3 லட்சம் ரூபாய். தமிழ்நாட்டில் வேதாரண்யத்துக்கு வந்தால் அந்த 1 கிலோவோட மதிப்பு 6 லட்சம் ரூபாய். அது கடல் மார்க்கமாக இலங்கைக்கு போனால் அதனுடைய மதிப்பு 10 லட்சம் ரூபாய். 1 கிலோ ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போய் இலங்கையில் சேர்த்துட்டான்னா அவனுக்கு 9 லட்சம் ரூபாய் லாபம். ஒவ்வொருத்தரும் போகும்போது குறைந்தது 10 கிலோ கொண்டு போகிறார்கள். அதை பல முறைகளில் கடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. இந்த பாலகிருஷ்ணன் ராஜரத்னத்தை பற்றி விசாரிக்கும்போது, அங்கே இருக்கின்ற மிகப்பெரிய தாதாவான ஜலால் என்ற தாதாவினிடம் இவர்கள் 2 பேரும் அவர் கொடுக்குற போதைப்பொருளை கடத்துகிற தொழில் தான் இவங்க 2 பேருடைய தொழில். இவர்களே இவ்வளவு பணக்காரர்களாக இருந்தால் ஜலால் எப்படிப்பட்ட தாதாவாக இருப்பான் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த ஜலாலை பற்றி விசாரிக்கும்போது, அவனெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது சார், முன்னால் பின்னால் 4 காரோடு தான் வருவான். 1 வாரத்துக்கு முன்னாடி AK-47 ரைஃபிள் வந்து அவன் வீட்டு கிணத்துலேருந்து 7 ரைஃபிள் சீஸ் பண்ணாங்க. நீங்கள் எதுக்கு அவரை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க? நாங்கள் சும்மா இவன் 2 பேரும் வேலை பார்க்குற இடம் எதுன்னு கேட்டோன்னா அவன் ஜலால்கிட்ட வேலை பார்க்குறான்னதுனால அதை சொன்னாங்க. சரி என்று இன்வெஸ்டிகேஷனை தொடரலாம் என்று 1 நம்பர்லேருந்து 30 கால் வந்திருந்துச்சு இல்லையா, கொலை நடந்த பிறகு 1 நம்பரை தொடர்பு கொண்டிருந்தான் அல்லவா கொலைகாரன் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றவன். அந்த நம்பரை போனால் எப்படியாக இருந்தாலும் 30 கால் ஒரு லேண்ட்லைன்லேருந்து வந்துருந்துச்சுனாக்கா குற்றவாளி அவனாக தான் இருக்கணும், அல்லது குற்றவாளியை பற்றி அவனுக்கு தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அங்கே சென்றோம். அந்த காலம் அந்த லேண்ட்லைனும் ஒரு எஸ்டிடி பூத்தாக இருந்துச்சு. எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனாலும் எங்களுக்கு ஒரு பொறி தட்டியது, 30 காலில் பேசினவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்லலாம், ஆனால் 4 முறை இந்த நம்பரை தொடர்பு கண்டு தகவல் தெரிவித்திருக்கான். அப்போ அந்த எஸ்டிடி பூத்தில் இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக பேசினது யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எஸ்டிடி பூத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் வெளியில் வரும்போது விசாரணைக்காக அவனை அழைத்து கொண்டு வந்துவிட்டோம். யாருக்குமே தெரியாது. அவன் அழைச்சிட்டு வந்தால் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு பயப்படுறான். ஏசி ரூமில் வேக்குது அவனை விசாரிக்கும்போது. நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா உன் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா, சார் நீங்கள் நடவடிக்கை தானே எடுப்பீங்க, உண்மையை சொன்னால் என்னை கொன்னே விடுவோம் சார் அப்படிங்கிறான். யாருக்கிட்ட பயப்படுற, யார் உன்னை கொண்டுருவோம் அப்படின்னு கேட்டால் வேறு வழியே இல்லாமல் கடைசியாக அவன் சொன்ன பேரும் அந்த ஜலாலுங்கிற பேர். எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகி போயிட்டது. இந்த ஜலால் ஏன் இந்த மாதிரி வந்து இந்த வக்கீல் கொலையில் தொடர்புடையவனாக இருக்கணும்னு தீவிரமாக விசாரிக்கும்போது, இந்த விஜயலட்சுமிங்கிற பொண்ணு அண்ணன் தம்பி 2 பேருக்கு தெரியாமல் அழைத்து கொண்டு வந்து இவன் திருமணம் செய்த பிறகு, ஏற்கனவே ஒரு தடவை அழைச்சிட்டு வரும்போது அவங்க 2 பேரும் இங்கே வந்து இந்த வக்கீலை அடிச்சுட்டு தான் தங்கச்சி அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2வது முறை அழைத்து கொண்டு வந்த பிறகு இவர்கள் 2 பேரும் வெளியில் இருந்தால் தனக்கு தொந்தரவு என்று நினைத்த அந்த வக்கீல், மிக திறமையான வக்கீல், பாவம் பெண்ணாசை காரணமாக வழிதடுமாறி விட்டார். அவர் இங்கிருந்து என்ன செய்கிறாருன்னா, ஏற்கனவே ஒரு வழக்கில் இந்த ராஜரத்னம் பாலகிருஷ்ணனுக்கு வந்து போதைப்பொருள் அவர் அப்பியர் ஆகி அந்த வழக்கில் தன்னுடைய திறமையான வாதத்தின் மூலமாக விடுதலை வாங்கி கொடுத்துருக்கின்றார். அப்படி விடுதலை வாங்கி கொடுத்ததுனால குடும்பத்தில் ஒரு நண்பர் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பழகும்போது தான் அவங்க 2 பேருடைய தங்கச்சியோட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த வழிமுறைகள் எப்படி கடத்துகிறாங்கங்கிறலாம் இவருக்கு தெரியும் வக்கீலாக இருந்ததுனால. அதனால் என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேரையும் உள்ள வைக்கலைன்னா தான் இந்த பொண்ணோட நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி, என்றைக்கு கடத்துகிறார்கள், எந்த வழியில் கடத்துகிறார்கள், எந்த வாகனத்தில் கடத்துகிறார்கள் என்பதை நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு இவரே தகவல் கொடுத்து அவங்க 2 பேரும் தும்கூரில் கைது பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துடுறாரு. கைது பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இவரே எல்லாருக்கும் வந்து தகவல் கொடுத்து செலவு செய்து அவங்கள குண்டாஸ் ஆக்டில் போடுறதுக்கு, நார்காட்டிக் ஆக்டில் வந்து குண்டாஸ் ஆக்ட்னா 2 இயர்ஸ் பெயிலே அப்ளை பண்ண முடியாது, 2 பேரையும் கர்நாடகா ஜெயிலில் வைக்கிறதுக்கு காரணமாயிட்டார். எப்படி தங்களுடைய கடத்தல் தகவல் தெரிந்தது என்று தவித்து கொண்டிருந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கும் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையிடமிருந்து தகவல் வருகிறது, தங்கச்சி திரும்ப ஓடிட்டா அப்படின்ட்டு, இவன் தான் காரணம் அப்படின்னு அவன் 2 பேரும் முடிவு பண்ணிடுறான். முடிவு பண்ண பிறகு ஜெயிலுக்குள்ளே இருந்தபடியே அந்த ஜலாலுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். கர்நாடக ஜெயிலிருந்து ஜலாலினுடைய 10 கிலோ 1 கோடி ரூபாய் நஷ்டத்திற்கு காரணமும் இந்த வக்கீல், தங்கையை அழைத்து கொண்டு போனதனால் அவமானம் ஏற்பட்டதற்கு காரணமும் இந்த வக்கீல், தாங்கள் 2 பேரும் ஜெயிலுக்குள் போனதற்கு காரணமும் இந்த வக்கீல், தங்கை தாலி அறுத்தாலும் பரவாயில்லை,
இந்த வக்கீலை கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கின்றார்கள். இதை ஜலால்கிட்ட சொல்கிறாங்க. ஜலால் முதல்ல தங்கச்சியாச்சே கல்யாணம் பண்ணிட்டாங்களே, அதனால் இவன் ரெண்டு பேரும் வந்து வக்கீலை கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டான்னு நினச்சவன், அவங்களே சொன்னோன்னா இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வேலை எளிதாகவும் போய்விட்டது என்று ரெண்டு பேரை வந்து ஏற்பாடு பண்ணுறான். அந்த ரெண்டு பேர் வந்து இங்கே 6 மாதம் இருந்து கொலை பண்ணார்கள் அப்படிங்கிறது, கொலை பண்ணினார்கள்ங்கிறது எங்களுக்கு அப்புறம் தெரியுது. இந்த சூழ்நிலையில் இப்போ ஜலாலை பிடிக்கணும், ஜலாலுடைய வீட்டை காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த பூத்துக்காரன்ட்ட கேட்டால் அவன் பயந்து சாகுறான். அப்புறம் கடைசியாக வந்து அந்த வீட்டை காமிச்சிட்டு இறங்கி ஓடிட்டான் ஜீப்பிலேருந்து. இரவு 12:30 மணி. அவனை பற்றி AK-47 வச்சுருப்பான், அவனை பிடிக்கவே முடியாதுங்கிறத எங்களுக்கு தெரிஞ்ச தகவல். இருந்தாலும் வேறு வழியே இல்லை, பிடிச்சி தான் ஆகணும்னு 4 பேரும் முழுமையான தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த வீட்டிற்குள் பின்னால் இருந்து 2 பேரும் முன்னால் இருந்து 2 பேரும் வீட்டுக்குள் நுழைவதற்காக கதவை உடைச்சிட்டு உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு 12:00 மணிக்கு கதவை உடைக்கிறதுக்காக காலால் தூக்கி உதைக்கிறதுக்கு காலை வச்சா கதவு தன்னால் திறந்துச்சு. பூட்டலை உள்ளே போய் பார்த்தா 6 அடி துப்பாக்கியெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு படுத்து தூங்கிகிட்ருக்கான். நல்லா எங்களுடைய நல்ல நேரம் அந்த துப்பாக்கியெல்லாம் கலட்டி வச்சுருந்தான். மேகசின்லாம் தனித்தனியாக இருந்துச்சு. 4 பேருமா சேர்ந்து அவனை பிடிச்சிட்டோம். அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், சத்தமே போட விடாமல் அவனை பிடிச்சி அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த துப்பாக்கியும் சீஸ் பண்ணிட்டு வந்து அவனை விசாரித்தா அவன் உண்மை சொல்ல மாட்டான் அப்படின்னு நினச்சான். நாங்கள் நினச்சோம். இன்ஸ்பெக்டர் வந்து டிபின்னு இந்த யூனிஃபார்மில் இருந்தார் இன்ஸ்பெக்டர் மட்டும். அந்த டிபிங்கிற லெட்டர்ஸை பார்த்துட்டு இங்கிலீஷில் ஆர்யூ ஃப்ரம் திரிபுரா அப்படின்னு கேட்டான். அப்போ தான் திரிபுரா போலீஸும் டிபின்னு போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், விஆர் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு. எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க? தமிழ்நாடு போலீஸை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு இந்தியா பூரா வழக்குகள் இருக்குது. ஆனால் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் சிபிஐ கூட பிடிக்க முடியல, நீங்கள் பிடிச்சிட்டிங்களே, உண்மையிலே வெரி குட் அப்படின்னா நாங்கள் அசந்து போயிட்டோம். இந்த தகவலை எங்களுடைய உயரதிகாரிகளுக்கு காவல்துறை ஆணையருக்கு சொல்லும்போது த கிங் கோப்ரா இஸ் ஆன் யுவர் ஹேண்டு, ப்ளீஸ் வெக்கேட் தட் பிளேஸ் இமீடியட்லின்னாங்க. ரொம்ப டேஞ்சரான ஆள், அவன் ஒரு தாதா, அந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீங்கள் உடனடியாக புறப்பட்டு அக்யூஸ்டோடு வந்துடணும். இல்லை சார், இன்னும் 2 அக்யூஸ்ட் இருக்கு, அவனை பிடிக்கணும்னு சொன்னோம். இவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்லிட்டான், நான் வரல தமிழ்நாட்டுக்கு, நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். பாண்டேன்னு ஒருத்தனும் இக்பால்னு ஒருத்தனும் ரெண்டு பேரையும் தான் அனுப்பிச்சேன். அவன் ரெண்டு பேரும் சின்ன பையனுங்க, வயசு 22 வயசு தான். அவனுக்கு துப்பாக்கி சுட தெரியாது. நான் துப்பாக்கியை கொடுத்து புளிய மரத்தில் சுடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வக்கீலோட ஃபோட்டோவை கொடுத்து போய் முடிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருந்தேன். அவன் ரெண்டு பேரும் தான் வந்தான் அப்படின்னு சொன்னான். அவன் ரெண்டு பேரும் எங்கேன்னு கேட்டாக்க, வாங்க காமிக்கிறேன்னு அழைச்சிட்டு போனான். எங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இவனை கடத்துறதுக்கு அழைச்சிட்டு போகும்போது இவனை தப்பு வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் நடக்குமோங்கிற எண்ணத்தோடு தான் போனோம். ஆனால் அது மாதிரி எதுவும் நடக்கலை. அங்கே கொண்டு போய் காமிச்ச பிறகு திண்ணில் உட்காந்துருக்கான் அவன், அந்த பான் புராக் போட்டுட்டு. அவனை போய் சாதாரணமாக பிடிச்சோம். பிடிச்சோன்னே, ஏன்டா நீ வந்து கொலை பண்ணு, நான் தான் கொலை பண்ண, அண்ணன் செய்ய சொன்னார், அதை நல்லா செஞ்சான்னு சொல்லி ஹிந்தியில் சொன்னான். எதுக்கிட்ட பண்ணேன்னா, எனக்கு 10,000 ரூபா பணம் கொடுத்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன், காசு இல்லை, அதுக்காக பண்ணேன். ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய வழக்குன்னு நினச்சிட்டு போகும்போது அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கொலகாரன் இருக்கான்னு நினைக்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவன்கிட்ட கேட்டுட்டு இக்பால் வீட்டுக்கு போனோம். நாங்கள் போலீஸ் இவனை பிடிச்சிட்டு வரதை பார்த்தோன்னா அவன் திண்ணில் உட்காந்துக்குவன், எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனையும் விரட்டி பிடிச்சிட்டோம். 3 குற்றவாளிகளையும் பிடித்து கொண்டு பாம்பேக்கு வந்து, பாம்பேயில் மழை கொட்டுது, எங்களுடைய சூட்கேஸு, எங்களுடைய வெப்பன், 3 குற்றவாளி, நாங்களே மொத்தம் 4 பேர் தான், மிகுந்த சிரமத்திற்குள்ளாக வந்து ஃப்ளைட்டில் ஏற்றி. ஆனால் அவன் யாரும் ஓடணும்னு எந்த முயற்சியும் பண்ணலை. நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டான், எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது ஜலால் என் பக்கத்தில் உட்காந்துருந்தான். என்னுடைய கையை டபால்னு இறுக்கி பிடிச்சான். ஃப்ளைட்டில் ஏன்டா இறுக்கி பிடிக்கிறான்னு நான் ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்க்கும்போது, சார் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனாலும் லேண்ட் ஆனாலும் எனக்கு பயமாக இருக்கும் சார்னா. இவ்வளோ பெரிய தாதா, இத்தனை கொலைகள் பண்ணவன், சிபிஐக்கே தண்ணி காமிக்கிறவன், போலீஸால் பிடிக்க முடியாமல் இருந்தவன் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது வந்து பயப்படுறாங்கிறத பார்த்தா எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எல்லா மனிதனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். வந்த பிறகு முழுமையாக விசாரித்ததில் இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவன் எப்படி செஞ்சாங்கிறதெல்லாம் கொண்டு வந்து பாண்டி பசார்லேயே அவனை வந்து எந்த இடத்துலேருந்து சுட்டான், வக்கீல் எந்த இடத்துல ஏறினார் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு ரிமாண்ட் அனுப்பிச்சோம். முதல் முறையாக வக்கீல்கள் எத்தனை பேரும் சேர்ந்து காவல்துறையினுடைய நடவடிக்கையை பாராட்டி தலைமை நீதிபதியிடம் போய் ஒரு பாராட்டு கடிதத்தை கொடுத்தாங்க. இறந்து போன ஒரு வக்கீல் அல்லவா. அடுத்து அப்போ இருந்த கவர்னர் எந்த விதமான தடையும் இல்லாமல் இத்துணை மாநிலங்கள் தாண்டி வந்து நடந்த கொலையிலே 28 நாட்களுக்குள் குற்றவாளியை பிடித்ததற்காக
ஸ்காட்லாண்டு போலீஸுக்கு ஈக்குவலாக தமிழ்நாடு போலீஸ் இருக்குங்கிறத இன்னும் யூஆர் ப்ரூவிங்னு சொல்லி கமிஷனரை கூப்பிட்டு பாராட்டினார். கமிஷனர் வந்து அதை அப்படியே சொன்னார், இந்த வழக்கில் எனக்கு வந்து எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் மெடல் தமிழக முதல்வரால் வழங்கப்பட்டது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இடத்துல எனக்கு என்ன பெரிய ஆச்சரியன்னா, ஒரு பெண்ணாசை காரணமாக எத்துணை குடும்பங்கள் சீரழிந்தது, உருக்குலைந்தது, சிதறி போய்விட்டது என்று பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பொன்னாசை காரணமாக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிட்டான். பெண்ணாசை காரணமாக வக்கீல் கொலையாகி இறந்தே போய்விட்டார். இந்த தவறான உறவு காரணமாக முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது வந்து வீட்டில் சொல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணிட்டதுனால அந்த விஜயலட்சுமிங்கிற பொண்ணு தன்னுடைய குழந்தையோட கணவனை இழந்த நபராக நின்று விட்டார். ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்த வக்கீலினுடைய மனைவியும் மகளும் மகள் தந்தையையும் மனைவி கணவனையும் இழந்து விட்டார். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தா, கூடா நட்பு கேடாய் முடியும். அதோடு மட்டும் இல்லை, அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிம்பார் வள்ளுவர். முறையான வழியில் வர்ற பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கும், தவறான வழியில் வர்ற பொருள் வந்து நம்ம உயிருக்கே உலையாகிவிடும் என்று பொருள். அது சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும்னு புறநானூரில் சொல்லிட்டு போயிருக்கேன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. பொருள் வர்ற வழி நியாயமானதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் அனுபவிக்க முடியுங்கிறது அடுத்த கருத்து. ஆனாலும் இதில் கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஈன்றாள் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணையின்னா வள்ளுவன். பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தவறான செய்கைக்கு போகாதுன்னு. இதில் பாருங்கள், எவ்வளோ திறமையான ஒரு வழக்கறிஞர், மெத்த படித்த சட்டம் படித்த வழக்கறிஞர், தன்னுடைய மனைவியும் மகளும் இருக்கும்போது ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டதனால், குற்றவாளிகளுடன் தகாத உறவில் ஈடுபட்டதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு பாருங்கள். இதை மீறி நான் சொல்ல விரும்புவது, முதல் முதலாக சிபிஐ வழக்கிலே மாட்டாத ஒரு குற்றவாளி தமிழகத்தில் ஒரு கொலையை ஏற்பாடு செய்து ஒரே மாதத்திற்குள் தமிழக காவல்துறை தன்னுடைய திறமையான புலனாய்வின் மூலம் அதை நிரூபித்த காரணத்தினால் இந்த தாதா கூட்டம், இந்த கேங்கு தமிழ்நாட்டில் இன்னொரு கொலை இனி மேற்கொண்டு கிடையாது என்று முடிவு செய்தார்கள். தமிழக காவல்துறை அத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதை இந்த இடத்திலே நான் பெருமையுடன் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.